தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது அனைத்து மாணவர்களுமே, இது வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டுருக்கிற ஆளுங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு. அதாவது இந்த இடஒதுக்கீடில் நிறைய வகைகள் உண்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓசி, எம்பிசி, பிசி அண்ட் டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி தனித்தனியாக நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த ஓபிசினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஓபிசியில் முக்கியமாக இரண்டு பிரிவு உண்டு. அதாவது கிரிமி லேயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீமி லேயர்னால் என்ன, நான் கிரீமி லேயர்னால் என்ன, இதுக்கு என்ன இடஒதுக்கீடு தராங்க, இதுக்கு என்ன இடஒதுக்கீடு தராங்க அப்படின்றத முழுமையாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்காக மெயினாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாணவர்களுமே இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது, அதாவது எந்த கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆயுஷ் கவுன்சிலிங்காக இருந்தாலும், எம்பிபிஎஸ்க்கு போய் கவுன்சிலிங்காக இருந்தாலும், பிடிஎஸ் கவுன்சிலிங் இருந்தாலும், கண்டிப்பாக உங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கிரிமி லேயர் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இந்த கிரிமி லேயர்ன்றதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக வந்து எல்லாத்துலேயுமே ஆயுஷாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஓசிக்கு வந்து 31% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிசிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து 27% வரைக்குமே இந்த ஓபிசி கேட்டகரிக்கு நமக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும் மனசில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் ஓபிசின்னு ஒரு கேட்டகரியே இல்லையே சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்காது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங், நீங்கள் எம்பிபிஎஸ் இருந்தாலும் எந்த கவுன்சிலிங் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இடஒதுக்கீடு ஓபிசி அப்படின்ற பிரிவு வராது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், ஓசி இருக்கும், பிசி இருக்கும், எம்பிசி டிஎன்சி இருக்கும், பிசிஎம், எஸ்சி, எஸ்டி. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஓபிசின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி வந்து யாருன்னா, நாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க, அதுவும் குறிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், எம்பிபிஎஸ் படிக்க போகிற மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லோரும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஓபிசின்னு தான் வரும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அது தனியாக இருக்கும். இந்த ஓபிசின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பிரிவினரை, மூணு பேரை சேர்த்து உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த ஓபிசி அப்படின்னு சொல்கிறது. இது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓசி, ஓசி இருக்கு இல்லையா, ஸோ அது, அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஓபிசி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடும். இது எல்லாமே வந்து ஓபிசியில் வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே போகிறீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா எம்பிசின்னு போட முடியாது, நீங்கள் ஓபிசி தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தனியாக ஓபிசி சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும், இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த இன்கம் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா தான் ஓபிசி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஓபிசியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவினர் உண்டு. இந்த கிரிமி லேயர்ன்றவங்க யார், நான் கிரிமி லேயர்ன்றவங்க, அதை பற்றி தான் முழுசாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துட்டே வாங்க. ஸோ அப்போது யார் ஒரு ஸ்டூடெண்ட், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தவிர்த்து, ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டுருங்க, அது நம்ம இப்போ கணக்கில் கிடையாது, ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும், அல்லது வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கெலாம் போகிறாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமில் எழுத போகிறது, ஸோ இந்த மாதிரி விவரங்கள், அதாவது பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இது சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எக்ஸாமில் எழுத போகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி, அதாவது எல்லாருமே கிடையாது, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மில் இருக்கிறவங்க, ஸோ ஓசி கேட்டகரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓபிசி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்கும், ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஹெல்த் சென்டர், சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, காமன் சர்வீஸ் சென்டர், அங்கே போய் எடுத்துக்கலாம், அதாவது பொது சேவை மையங்கள் அங்கே போய் எடுக்கலாம், அல்லது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எடுக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இன்கம் வருட வருமானம், இன்கம் சர்டிஃபிகேட் என்றதை அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த லிமிட்ன்றதான் இங்கே முக்கியம். அதுதான் கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எய்ம்ஸ்லையோ ஜிப்மன்லேயோ படிக்க போகிறீங்க, அப்ளை பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர்னு ஆப்ஷன் வரும். அப்போ கிரிமி லேயர் நீங்கள் டிக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. கிரிமி லேயர்னால் ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. நான் கிரிமி லேயர்னால் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. 27% இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்கும். யாருக்குன்னா நான் கிரிமி லேயர். ஸோ அப்படின்னா வருட வருமானம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் அது கிரிமி லேயரில் வரும், எவ்வளோ இருந்தால் நான் கிரிமி லேயரில் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 2017 ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, 800,000 அதிகமான வருட வருமானம், அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அந்த ஸ்டூடெண்ட்டு அவருடைய அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபேமிலியில் வருடத்திற்கு 800,000 அதிகமான வருமானம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கம்ஸ் அண்டர் கிரிமி லேயர். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 800,000 மேற்பட்ட வருட வருமானம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் கிரிமி லேயரில் வந்துடுறாங்க. ஸோ 800,000 வருட வருமானம் குறைவாக இருக்கிறவங்க எல்லாருமே நான் கிரிமி லேயரில் வராங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் வருட வருமானம், நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன், அந்த இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் வருட வருமானம் 800,000 கீழே இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கம்ஸ் அண்டர் நான் கிரிமி லேயர். அப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடு 27% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாதவங்க 800,000 மேலே இருக்கிறவங்க கிரிமி லேயரில் வந்துடுறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஓபிசி தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே ஓபிசி தான். ஆனால் இவங்க கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர். 800,000 மேலே இருக்கிறவங்க கிரிமி லேயர், 800,000 குறைவாக இருக்கிறவங்க வருட வருமானத்தில் நான் கிரிமி லேயர். அந்த கிரிமி லேயரில் 800,000 மேலே வருட வருமானம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க, உங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கிடையாது, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டீங்க. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எய்ம்ஸ் ஜிப்மர், இதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறாங்க இல்லையா அவங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிரும். அதில் வந்து என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்களோ அதன்படி அது நடக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ கிரிமி லேயருக்கும் நான் கிரிமி லேயருக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும். ஆனால் இப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பட்ஜெட் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 800,000 இந்த கிரிமி லேயர் இருக்கு இல்லையா, 800,000 இந்த கிரிமி லேயர் அது 800,000 அப்படின்னு சொல்கிற இந்த அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அதிகமாக ஆச்சுன்னா, சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு 10,000 மாற்றுறாங்கன்னா, 10,000 குறைவாக இருக்கிறவங்க நான் கிரிமி லேயராகவும், 10,000 அதிகமாக இருக்கிறவங்க கிரிமி லேயராகவும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை. அது எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நாள் சென்னால் நமக்கு தெரிய வரும். ஸோ 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.